ஹலோ குவடியன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ தான், நீங்கள் தமிழ்நிலையை பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி பீட்டா பற்றி கிடையாது. ஸோ நான் வந்து பீட்டாவே வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இல்லையா. ஸோ என்னுடைய டிஸ்பிளே டேங்கெலாம் வந்து எதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கூலிங் ஃபிஷ் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணேன். இது என்ன ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தா ஸ்கார்லட் படிஸ் பேரே வரமாட்டேது வாயில். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. என்கிட்ட வந்து இப்போதைக்கு நான் நிறைய ஆர்டர் பண்ணேன், பட் வந்ததே வந்து ஒரு 9 பீஸ் தான் வந்துச்சு. பட் அதிலேயே கொஞ்சம் டேமேஜஸ்லாம் இருந்துச்சு, நான் அதெல்லாம் அன்பாக்சிங் வீடியோ வந்து எடுக்க முடியல. பட் இப்போ வந்து அதுக்கு நான் ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ அது ஃபீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா. ஸோ எதுக்கு இந்த ஃபிஷ்ஷுக்கு நான் வந்து ஆர்டிமியா ஃபீட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது சிம்பா கீப் குவைட். ஸோ இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சின்ன ஃபிஷ்ஷாக இருக்குது, இங்கே பார்க்கலாம். நான் இது வரைக்கும் ஏர்ஸ்டன் போட்டு வச்சுருந்தேன், பட் ஆனால் வந்து ரொம்ப சின்ன ஃபிஷ்ஷாக இருக்குன்றதால வந்து பெல்லட்ஸ் எடுக்குமான்னு தெரியல. சேலருமே வந்து பெல்லட்ஸ்லாம் எடுக்காது ப்ரோ, நீங்கள் வந்து ஆர்டிமியா ஃபீட் பண்ணு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நேற்றுலேருந்து ட்ராவல் பண்ணிருந்துச்சு. ஸோ அதால் வந்து இருதுங்களா ஆர்டிமியாவில் இருக்குது, அப்படியே ஃபீட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் மோட்டர் திருப்பி ஆன் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ ஆர்டிமியா இருக்குல்ல ப்ரோ, இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்காதிங்க. நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ஃப்ரையோடைய டேங்கில் போட்டுடலாம். நாளைக்கு இல்லை நாளைக்கு நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகிடுச்சு, நம்மளுடைய புது டேங்க்கில் நம்ம போட்டுடலாம். புது டேங்கா அப்படின்னு கேட்காதீங்க, இதை காட்டுறேன் இருங்க. ஸோ மொத்தமாக வந்து ஒரு 9 ஃபிஷ் இருந்துச்சு, அதில் ஒன்று ஃப்ளோட்டிங்லேயே இருந்தார். எந்த அளவுக்கு வந்து அவர் தேர்வாருன்னு தெரியல, இருங்க. ஓகே, இவங்களுக்கு இப்போதைக்கு போதும். ஸோ ஆர்டிமியா சாப்பிட்றாங்க, அங்கே பாருங்கள் அந்த குட்டி மீன் சாப்பிட்டுச்சு பாருங்கள். இந்த ஃபிஷ் வந்து நல்லா ஃபுல் கலரேஷன் வச்சுன்னா செம்மாட்டகாசமாக இருக்கும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் இருங்க, தெரிதுங்களா அந்த பேட்டர்ன் எல்லாமே எப்படி சாப்பிடுது பாருங்கள். ஸோ நான் வந்து இன்னும் ஒரு 20 பீசஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃப்ரெண்டு நானும் சேர்ந்து எடுத்து தான் பார்த்தோம், பட் அதுக்குள்ளே எனக்கு வராமல் காலி ஆகிடுச்சு. ஸோ என் ஃப்ரெண்டோடைய பேட்ச்லேருந்து ஒரு 10 ஃபிஷ்ஷு பிடிங்கி எடுத்துட்டேன். 10 வந்து 9 நல்லா இருந்துச்சு, 9 எடுத்தாச்சு. ஸோ அந்த ஒரு அடிப்பட்ட ஃபிஷ்ஷுமே வந்து ரிக்கவரி ஆகிற மாதிரி தெரியுது, பட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஃபிஷ்லாம் எப்போ வேணால் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகலாம். ஸோ இதோடைய மேக்ஸிமம் சைஸே பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சோண்டு பெருசாகும் அவ்வளோதான், பட் அதுக்கு மேலே பெருசாகாது. ஸோ இது வந்து புது வெரைட்டி, நான் இது வந்து எந்த டேங்க்கில் போட போகிறேன்றதை காட்டுறேன். வாங்க டேங்க்கோடைய கிளாஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆர்டிமியை வந்து ஃபீடிங் பண்ணிடலாம். ஸோ மார்னிங்க்கு வந்து வேற ஒரு பேட்ச் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் இன் கேஸ். ஸோ இந்த ஆர்டிமியா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெண்டு பேட்ச் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் அடல்ட்டாக இருக்க, கொஞ்சம் ரீச் பெருசாக பெரிய பேட்ச்சு, இது வந்து சின்ன பேட்ச். இது வந்து லெஸ் தென் ஒரு 4 டேஸ் தான் ஆகுது, 3 டேஸ் கம்ப்ளீட் பண்ணி. நிறைய குட்டிங்க இருக்குது. இந்த வீடியோ போட்டு ஞாபகம் இருக்குங்களா, குட்டிக்கு வந்து ஃபுட் இல்லை ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லக்கியாக வந்து அன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் ஹேச் ஆகிடுச்சு. ஸோ அதை வச்சு போட்டு ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டேன். ஒரு 25 ப்ரைஸ் என்னமோ இறந்துச்சு அவ்வளோதான், பட் மீதி எல்லாமே வந்து காப்பாற்றிட்டேன். அதுங்களுக்கு கொஞ்சம் போதும், ஏன்னா மார்னிங் சாப்பிட்டுச்சு. ஸோ மீதியை வந்து நம்ம இங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்துடலாம், ஏன்னா இவங்க தான் கொஞ்சம் பெருசாக இருக்காங்க. ஸோ மீதி கொஞ்சத்தை இங்கே அடிச்சிடலாம். ஸோ இப்போ இருக்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து மார்னிங் வரைக்கும் ஓடும், அதுவே பிரச்சனையே இல்லாமல், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம பசங்க நல்லா சாப்பிட்றாங்க. ஸோ இதை பற்றி அப்டேட்லாம் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்மண்ட் லீஃப் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு வாட்டர் பிஹெச் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி வாட்டர் சேஞ்ச் பண்ணேன், இன்றைக்கி வந்து பாட்டம்லேருந்து எல்லா அழுக்கும் க்ளீன் பண்ணி பாருங்கள் இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் கிளாஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து நான் ஒரு 1 வீக் முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் வந்து எனக்கு இந்த அக்வாரியம் கிளாஸ் கட் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம பண்ணுற ப்ரீமியம் டேங்குக்கு வந்து ப்ரிசிஷனாக கட் பண்ணணும், ரொம்ப கிராஸு இல்லை வந்து பாலிஷிங்லாம் இல்லைனா வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்த இடத்துல வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. என்ன அவ்வளோ பெரிய டிலேன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய கஸ்டமர் டேங்குமே இதில் தான் இருக்கு ஒரு ஆர்டர். ஸோ வந்து நம்மளுடைய சேத்தன் சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் ப்ரோ ஆர்டர் பண்ணியிருந்தார், அவருடைய டேங்கோடைய பீஸ்மே இதில் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் சேத்தன் ப்ரோடைய டேங்க் பீஸ் இது. ஸோ அவருக்கு வந்து நான் இன்றைக்கி ஒட்டிடுவேன், ஒட்டிட்டு மோஸ்ட்லி நாளைக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் சாயந்தரமாக. ஆல்டே வேறு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மீதி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நம்மளுடைய 3 அங்கே இருக்குது பார்த்தீங்களா, 1 ft³ சாரி, அந்த மாதிரி ஒரு 3 டேங்க் இருக்குது. இதில் ஒரு டேங்க் வந்து கிஃப்டாக போயிட்டுருக்கு நம்மளுடைய சின்ன பிள்ளைக்கு, கசினோட பையனுக்கு, ரொம்ப குட்டி பையன் தான், ரொம்ப க்யூரியஸாக இருப்பான் அவனுக்காக. மீதி 2 வந்து நம்ம தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபுல் செட்டப் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 3 ft வந்து டீ டேபிள் இருக்குது, அதை போட்டுட்டு அதில் இந்த 3 டேங்க்கு லைனாக அடிக்க வச்சுட்டு நம்ம வந்து ஸ்கேப்பிங் ஒர்க் பண்ண போகிறோம். அதில் தான் இந்த ஃபிஷ்ஷுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபிஷ்லாம் வரப்போகுது. இது வந்து ஒரு ஸ்கூலிங்காக டிஃப்ரெண்ட் இருக்க போகுது, பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த டேங்க் வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அட் சேம் டைம்ஸ் வந்து எதுக்காக என்னோடய டேங்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்றது சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் வந்து கிளாஸ் ஆர்டர் பண்ண போனால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பாட்டம் பாலிஷ்லாம் இருக்குமான்னு தெரியல, பட் நான் பாருங்கள் இந்த சின்ன டேங்க்கு எப்படி பாலிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு எல்லாம் ஸ்கொயர் ரன்னிங் இன்ச்சில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இதெல்லாம். ஸோ பாலிஷ்லாம் மோஸ்ட்லி கடையில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிடுவாங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும் தைச்சி கொடுப்பாங்க. அதுவும் வந்து மிஷினில் பிடிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு கையில் ஒரு பேப்பர் வச்சு தைச்சிருவாங்க. பட் இதெல்லாமே ப்ராப்பர் மிஷினில் பிடிச்சது, அந்த பவுடர் தெரியும் பாருங்கள் அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம வீட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் ஆனால் குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து 6x6 ஹைட் 8 இன்ச்சு, சேத்தன்றது நான் வந்து இப்போ ஒட்டிடுவேன், முடிஞ்சால் இந்த மூணு டேங்கையும் இப்போ ஒட்டிடலான்னு இருக்கேன், பட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ என்ன கோட்டியன்ஸ், ஒரு வழியாக உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சதா என்னென்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கூலிங் ஃபிஷ் பிடிக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ப்ரெடட்டோரியான கான்செப்ட் தான், டெரட்டோரியல் கான்செப்ட் சொல்லலாம், ப்ரெடட்டோரியல் டெரட்டோரியல். ஸோ ஒரு ஸ்கூலிங்காக இருந்துச்சுன்னா அதோடைய ஸ்பேஸை வந்து கார்ட் பண்ணும், ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலான ஃபிஷ்ஷு. ஸோ மற்ற ஃபிஷ்ஷு கூட ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது ஒன்று இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இது மட்டுமே ஒரு டேங்க் ஃபுல்லாக வெட்டதாக பிளான் வச்சிருக்கேன். ஸோ அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டேங்க் செஞ்சுட்டு நான் ஸ்கேப்பிங் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், நீங்களும் மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்களுக்குமே பிடிக்கும். ஸோ டில் தென் டேக் கேர் கைஸ், பை, சி யூ ஆன் அதர் வீடியோ.